உங்களுக்கு வரவேற்பது நான் நந்தா. நான் வி விஷ்ணுராஜ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கல. மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை கூடுகிறது அமைச்சரவை. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை. தொடர் மழையால் விளைநிலத்தில் அழுகும் சின்ன வெங்காயம், வரத்து குறைவால் பாளையங்குட்டை சந்தையில் கிலோ 100 ரூபாயாக உயர்வு. திருப்பூரில் மையத்தடுப்பில் ஏறி குதிக்க முயன்றவர் லாரி மோதி உயிரிழப்பு. பதைவதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. பழனி முருகன் கோவிலில் பாறை. இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மோதிய ரோப் கார்பெட்டி பாறைகளை அகற்றுவது குறித்து அதிகாரிகள் ஆய்வு. திட்டக்குடி அருகே மருதத்தூரில் எம்ஜிஆர் சிலை சேதம். அதிமுக தொண்டர்கள் குவிந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்பு. ராசிபுரம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் படையெடுத்த மரவட்டைகள் வீடுகளுக்குள் பரவுவதால் மக்கள் அச்சம். கோவை மாவட்டம் வாழையாறு அருகே ரயில் மோதி பெண் யானை பலி. தாயுடன் வந்த குட்டி யானையை தேடும் வனத்துறையினர். திருப்பூரில் பணியாற்றிய வங்கதேச இளைஞர்கள் 5 பேர் கைது. போலி ஆதார் அட்டைகளை கைப்பற்றிய காவல்துறை விசாரணை. கடலூரிலிருந்து குவைத்திற்கு வேலைக்கு சென்றவரை கொடுமைப்படுத்துவதாக வேதனை. மீட்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என வீடியோ வெளியிட்ட இளைஞர். என்னை எப்படி இந்திய கேர்முடும், தமிழ்நாடு கேர்முடும், என்னை எப்படி ஊருக்கு இந்தியாவுக்கு, என்னை எப்படி என்னை வந்து ரொம்ப மனவச்சலமா ஆக்குறாங்க. என்னை எப்படி ஊருக்கு எப்படி என்னை எப்படி எடுத்துருங்க. ரொம்ப என்னை காசு அமுத்து விட்டாதான் ஒன்று இந்தியா வந்து காசு அமுத்து விட்டாதான் டிக்கெட்டு எல்லாம் காசு அமுத்து விட்டாதான் நான் இங்கேருந்து உன்னை ஊர்லேருந்து அமுத்து விடுவேன், இல்லைனா உன்னை அமுத்து விட மாட்டிருக்கேன் இப்படி சொல்லிருக்காங்க. இங்கே எப்படி என்னை ஊருக்கு எடுக்குமாறு மத்திய கேர்முட்டு என்னை மத்திய கேர்முட்டு என்னை எப்படி ஊருக்கு எடுக்குமாறுன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தீக்குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு. சொத்து தகராறில் தீர்வு வேண்டி போராட்டம் நடத்தியவரை தடுத்து நிறுத்திய போலீஸ். புதுக்கோட்டையில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர் வீட்டில் 3ஆம் நாளாக சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. பொறியியல் படிப்புக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு நிறைவு. 323 கல்லூரிகளில் 10% குறைவான இடங்களே நிரம்பின. நாமக்கல்லில் உலக முட்டை தின கொண்டாட்டம். பொதுமக்களுக்கு 10,000 முட்டைகளை இலவசமாக வழங்கிய கோழி பண்ணையாளர்கள். எண்ணும் எழுத்தும் திட்ட பயிற்சியில் அசத்திய அரசு பள்ளி ஆசிரியை. நடனமாடியபடி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது எப்படி என விளக்கம். ரவீந்திரநாத் எம்பி மீது வழக்கு பதிவு செய்வதற்காக மக்களவை சபாநாயகருக்கு கடிதம். தேனி அருகே தோட்டத்தில் சிறுத்தை இறந்த விவகாரத்தில் மாவட்ட வன அலுவலர் நடவடிக்கை. வேலூர் சிறையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முருகனை காப்பாற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு.
இரண்டு வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைக்க திட்டம். பேருந்து நிலையம் திறக்கப்பட உள்ள நிலையில் ரயில்வேயிடம் அரசு கோரிக்கை. சென்னை மைசூர் இடையே வந்தே பாரத் ரயில் நவம்பர் 10ஆம் தேதி தொடங்கப்படும் என அறிவிப்பு. தீபாவளியை ஒட்டி ரேஷன் பொருட்களுக்கு பதிலாக பணம் வழங்கப்படும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. நாளை புரட்டாசி சனிக்கிழமையொட்டி திருப்பதியில் குவியும் பக்தர்கள், இலவச தரிசனத்திற்கு 30 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். நீட் சட்டத்திற்கு எதிரான வழக்கு 12 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று உச்சநீதிமன்றம் முடிவு. ராணுவத்தில் பணியாற்றி உயிரிழந்த நாய்க்கு இறுதி அஞ்சலி. அணிவகுத்து மரியாதை செலுத்திய சக காவலர்கள். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் கருப்பு பணத்தை பெற முடியாது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம். ஞானவாபி மசூதியை கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்த கோரி இந்து அமைப்பினர் கோரிக்கை நிராகரிப்பு. வாரணாசி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ரஷ்யாவில் இருந்து டெல்லி வந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பயணிகளை அவசரமாக வெளியேற்றியதால் பரபரப்பு. அடுத்த ஆண்டு ஆகஸ்டுக்குள் 10,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் இங்கிலாந்து ராயல் அஞ்சல் சேவை. சர்வதேச நிதி நெருக்கடி காரணமாக நடவடிக்கை என தகவல். ட்விட்டரை வாங்குவதாக கூறி பின்வாங்கிய விவகாரம். எலான் மஸ்கிடம் அமெரிக்க காவல்துறை விசாரணை நடத்தியதாக ட்விட்டர் தகவல். அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் துப்பாக்கிச்சூடு. காவல்துறையினர் உட்பட 5 பேர் பலியான சோகம். ஆயிரத்து 1986 அர்ஜென்டினா வீரர் மரடோனா சர்ச்சைக்குரிய வகையில் கோல் அடித்த பந்து ஏலம். இந்திய மதிப்பில் 28 கோடி ரூபாய்க்கு விலை நிர்ணயம். ஜெயிலர் படப்பிடிப்புக்காக